சமூகத்திலே அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதித்து இன்றைக்கு ஒரு புதிய நன்மையை தந்துவார் இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக ஆதி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அந்த புருஷியர் அவ்விடம் விட்டு சோதமை நோக்கி போனார்கள் ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோட நீதிமானையும் அளிப்பீரோ பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை ஐம்பது நீதிமான்கள் இருப்பார்கள் அதற்குள் இருக்கும் அந்த ஐம்பது நீதிமான்கள் நிமித்தம் ரெட்சியாமல் அந்த சலத்தை அளிப்பீரோ துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு இருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான் அதற்கு கர்த்தர் நான் சோதமில் ஐம்பது நீதிமான்களை கண்டார் அவர்கள் நிமித்தம் அந்த சலம் முழுவதையும் ரட்சிப்பேன் முப்பத்தி ரெண்டாம் வசனம் அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரே ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார் அதற்கவர் பத்து நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் கர்த்தர் ஆப்ரகமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார் ஆப்ரகாமும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது நியாய தீர்ப்பை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சோதோம் குமாராவை நோக்கி கடந்து வந்ததை பார்க்கிறோம் சோமோதோ குமாராவின் அக்கிரமம் பெரிதாயிருந்தது அந்த ஜனங்கள் ரொம்ப துன்மார்க்கராயிருந்தார்கள் அவருடைய கொடிய பாவங்களில் ஒரு பாவம் ஆண் புணர்ச்சி என்கிற பாவம் ஆண் இன்றைக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற சட்டங்கள் அமெரிக்க தேசத்தில் இயற்றப்பட்ட போதிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட பாவங்களை அருவருக்கிறார் இச்சையிலும் ஒரு தாறுமாறான இச்சை சுபாவத்துக்கு மாறான ஒரு இச்சை அந்த ஜனங்கள் மேல அப்படிப்பட்ட ஒரு அசுத்த ஆவிகள் அப்படிப்பட்ட சாத்தானுடைய ஆளுகை இருந்தது அந்த தேசத்தினுடைய கூக்குரல் வானபரியந்தம் பரியந்தம் பாவங்களிலே பல வகை பாவங்கள் யாக்கோபதை போது மரணத்துக்கு எதுவான பாவங்கள் என்று சொன்னார் சில பாவங்கள் அக்கிரமங்கள் வானபரியந்தம் பரியந்தம் எட்டி விடுகிறது தாங்க முடியாதபடி காயின் சவுரனை கொன்றபோது அந்த கொலை பாதகம் வானபரியந்தம் எட்டினபடியால் ஆண்டவர் அதை கேட்கும்படி கீழே இறங்கி வந்தார் அப்போ பவுல் தீமுத்தைக்கு எழுதும் போது சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும் என்று குறிப்பிடுகிறார் நேற்று நான் தனிமையாய் சேமிப்பதற்கு ஒரு இடத்துக்கு போய்விட்டேன் திடீரென்று அங்கே ஏழாயிரம் பண்ணை என்ற இடத்திலிருந்து ஒருவர் ஃபோன் பண்ணார் பிரதர் என்னுடைய பிரதருக்கு சரியான புத்தி மாறாட்டமாகி மனைவியோடு வாழ முடியாமல் தனி போய்விட்டார் அவருடைய தம்பிக்கும் அப்படி புத்தி மாறாட்டம் தன்னைத்தானே கடித்து கொள்ளுவான் தன்னைத்தானே அடித்து கொள்ளுவான் அவருடைய மனைவி பிள்ளைகளால் வாழ முடியாமல் போய்விட்டார்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லார் மேலும் சாபம் ஜோமண்ணுங்க ஜோமண்ணுங்க எனக்கு கூட புத்தி மாறாட்டமாய் வருகிறது என்று அவர் சொன்னார் நான் சொன்னேன் என்ன காரணம் உங்கள் வீட்டுக்கு சாபத்துக்கு என்ன காரணம் உங்களுடைய தகப்பனுடைய பாவம் என்ன உங்களுடைய முற்பிதாக்களின் பாவம் என்ன சொன்னார் பயங்கரமான எச்சைகள் சொல்ல முடியாத விபச்சாரங்கள் கற்பழிப்புகள் எங்களுடைய தகுப்பனாருடைய பாவத்தினாலே எங்களுடைய குடும்பமெல்லாம் இன்றைக்கு சாபம் ஒரு குடும்பமாவது நல்லா இல்லை ஒரு பிள்ளையாவது நல்லா இல்லை தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறோம் எங்களை காட்சியம் பண்ணுங்க பாவம் செய்யும் போது சிற்றின்பத்தை நோக்கி மனிதன் ஓடுகிறான் தேனை நோக்கி எறும்புகள் ஓடி முடிவில் அந்த தேனில் விழுந்து மடிகிறதை போல வெளிச்சத்தை நாடி விட்டில் பூச்சிகள் ஓடி போய் அந்த விளக்கில விழுந்து மறிக்கிறது போல சாத்தான் காண்பிக்கிற சுவைகளை நோக்கி மனிதன் வேகமாய் ஓடுகிறான் பிறகு சாபங்கள் பிறகு வேதனைகள் ஆபிரகாம் நம்முடைய முற்பிதாக்களில் ஒருவராய் அழைக்கப்படுகிறார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மூவரும் முட்பிதாக்கள் முட்பிதாக்கள் என்றால் ஒரு தகுப்பனுக்குரிய அபிஷேகம் அவர்கள் மேல இருந்தது அவர்கள்தான் முதல் மூன்று முட்பிதாக்கள் வேதத்திலே பிதாக்களை போல அநேகர் அபிஷேகம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள் சாமியல் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்தார் அப்போ சொன்ன பவுல் திமுத்தை எழுதும் போது விசுவாசத்தில் என் உத்தம குமாரனாகிய தீமத்தைவே என்று ஒன்று தீமத்தை ஒன்று ரெண்டிலே எழுதினார் தீத்து அவருக்கு ஒரு ஆவிக்குரிய குமாரன் பாருங்கள் பூமியிலும் தகுப்பன்மாருடைய அபிஷேகத்தை போல பிதாக்களுடைய இருதயத்தைப் போல அநேக தேவ ஊழியக்காரர்களை நியமித்திருக்கிறார் பர்லோத்தில் இருக்கிற பிதாவை பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்கிறோம் இயேசுவும் ஒரு பிதா தான் ஏசாய ஒன்பது ஆறுல நமக்கு ஒரு குமார நமக்கு ஒரு பாலகன் அவருடைய பெயரை சொல்லும் போது ஒரு பெயர் நித்திய பிதா அவர் அதிசயமான ஒரு ஆலோசனை கத்தர் உள்ள தேவன் மட்டுமல்ல இயேசுவானவர் ஒரு நித்திய பிதா பர்சுத்தாவியானவர் ஒரு நித்திய பிதா அப்போ எழுதுகிறார் உங்களுக்குள்ளே அநேக உபாத்தி வாயர் மாதிரி இருந்தாலும் நிறைய போதர்கள் நிறைய சுவிசேஷர்கள் இருந்தாலும் ஆவிக்குரிய தகுப்பன் மாதிரி இல்லையே ஆவிக்குரிய தகுப்பனை போல செபித்து பாரம் எடுக்கிறவர்கள் இல்லையே நீங்கள் ஒரு தகப்பனாய் இருந்தால் தாயாய் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து தேவ சமூகத்தில் நிறுத்தி என்னுடைய இள வயதின் பாவங்கள் என் பிள்ளையை தாக்கிடக்கூடாது ஐயோ என்னுடைய பாவங்கள் அருவறுப்புகள் தலைமுறை தலைமுறையாக வந்துடக்கூடாது என் பிள்ளைகளை வேலை வைத்து பாதுகாக்கணுமே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டுகள் சோதமின் பாவத்தை நிமித்தம் அழிக்கும்படி புறப்பட்டு வந்தார் வரும்போது சொன்னார் நான் செய்ய போகிறதை என் சுனேதனாயி ஆப்ரகாமுக்கு நான் மறைப்பேனோ நான் இந்த ரகசியத்தை என் பிள்ளைக்கு சொல்லாம நான் எப்படி போவது ஆமோஸ் தீர்க்கத்தசின் புத்தகம் மூன்று ஏழில் அவர் சொல்லுகிறார் கர்த்தத்தம் தம்முடைய தீர்க்கத்தசிகளாகிய ஊழியர்களுக்கு அறிவிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாரா நீங்கள் ஜெபிக்கிறவராய் இருந்தால் ஆத்துமாக்களுக்காக பாரம் எடுக்கிறா எடுக்கிறவர்களாக இருந்தால் உங்களிடத்தில் சொல்லாமல் அவர் ஒரு காரியத்தையும் செய்வதில்லை யோவான் பதினைந்து பதினைந்தில் சீசரை பார்த்து இயேசு சொன்னார் உங்களை என்னுடைய சிநேதன் என்று என்னுடைய பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய பிதாவை போல பிதாவின் உடையவராய் ஆவிக்குரிய தகப்பனை போல உத்தரவாதம் உடையவர்களாய் பிள்ளைகள் மேல் அக்கறை உள்ளவர்களாய் நீங்க முழங்கால் படியிடுங்க பிதாக்களை போல ஜெபிக்கிறவர்கள் பாரம் எடுக்கிறவர்கள் கர்த்தருக்கு தேவை உலக பிரகாரமான பிதாக்கள் இருக்கிறார்கள் இந்தியாவின் தேச பிதா காந்திஜியை நாம் சொல்லுகிறோம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தரும்படி அவ்வளவு முறை அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அவ்வளவு சத்தியாகிரக உண்ணாவிரதங்களை அவர் மேற்கொண்டார் இந்தியா சுதந்திரம் பெறும்போது அவருடைய தேச பிதா அமெரிக்க தேசம் ஜார்ஜ் வாஷிங்டனை எங்களுடைய தேச பிதா பங்களாதேஷ் முஜிபி ரகுமானை தேச பிதா பாகிஸ்தான் ஜின்னா என்கிறவரை தேச பிதா இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த பிதாக்களுக்குரிய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வரட்டும் ஆப்ரகாமின் ஜெபத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவர் சோதம் குமாராதவை அழிக்கப் போவன் என்று சொன்ன போது சோதமின் பாவம் கொடியது அழித்தால் அழிந்து போகட்டும் விட்டுவிட மனம் இல்லை என்னுடைய பேச்சை கேட்காமல் எங்க சௌரவன் மகனான லோத்து அங்க போனான் அவன் அழியட்டும் அந்த கொடிய பாவிகள் சாகட்டும் அவர்கள் இருந்தால் என்ன அழிந்தால் என்ன அவருடைய பாவம் கூக்குரல் வான பரியந்தம் எட்டினது இப்போ வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் அவர் பாவங்கள் அக்கிரமங்கள் எண்ணு போகும்போது எப்படி நரகத்திலே அக்னியும் கந்தகமும் பற்றி எறிகிறதோ அந்த நரகத்தின் முன்சுவையாக அக்கினியும் கந்தகமும் பூமியில் இறங்கும் ஆனால் ஆபிரகாம் உத்தரவாதத்தோடு முதலாவது தேவனுக்கு முன்பாக நின்றானாம் பின்பு ஆண்டவரை நெருங்கி கிட்டி சேர்ந்தாராம் மூன்றாவது தன்னை தாழ்த்தினாராம் நான் புழுதியும் குப்பையும் இருக்கிறேன் என்று நான்காவது ஆண்டவருடைய பாதத்தை பற்றிக்கொண்டு விடாமல் ஜெபம் பண்ணினாராம் ஆபிரகாம் ஒரு ஜப வீரன் ஒரு ஜப வீரன் ஆபிரகாம் ஜெபித்த நான்கு ஜபங்கள் வேதத்தில் இருக்கின்றன தனக்கு ஒரு குழந்தை இல்லாத போது அப்படி எனக்கு என்ன தருவீர் பிள்ளை இல்லாமல் இருக்கிறனே தமஸ்க்கு ஆகிய இந்த எலியேசர் எனக்கு பிறகு என்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவன் அல்லவா அனுபவித்தான் குறிப்பள்ளை இல்லையே கதறி அழுத ஆதி அம்மா பானை இந்த அம்மதிகாரம் ரெண்டு முதல் ஆறு வசனத்தை வாசிக்கும் போது அண்டு அந்த ஜபத்தை கேட்டார் வானத்தை அண்ணார்ந்து பார் உடைய சந்ததி அவ இருக்கும் கடற்கரை மணலை பார் பூமியின் தூளை பார் உன்னுடைய சந்ததி அவ்வண்ணமாயிருக்கும் ஆபிரகாமின் சந்ததி கடற்கரை மணலை போல இஸ்லாமியரும் தூளை போல இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தாலும் ஆபிரகாமின் சந்ததியான கிறிஸ்தவர்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல விளங்குகிறார்கள் ஒவ்வொரு ஜபத்துக்கும் பதில் உண்டு தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்முடைய ஜபத்தை கருத்தோடு கேட்கறது மட்டுமல்ல அந்த ஜபத்தை கேட்டு நம்முடைய கண்ணீரை துடைக்கிறது மட்டுமல்ல அந்த ஜபத்துக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் இருக்கிறார் இரண்டாவதாக ஆபிரகாம் ஆகார் மூலமாய் பெற்ற இஸ்மைவேலுக்காக தேவனே அவன் பிழை கட்டும் இஸ்மைவேலை ஆசீர்வதியும் இஸ்மவேலுக்காகவும் ஜெபித்தார் என்பதை ஆதி அம்ம பானேழு பானெட்டிலே வாசிக்கிறோம் ஜெபித்த உடனே ஆண்டுவர் சொன்னார் அவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் பன்னிரெண்டு பிரபுக்கள் அவனிடத்தில் தோன்றுவார்கள் உடனே ஆண்டவர் பதில் அளித்தார் ஆபிரகாமின் ஜபம் தேவனோடு ஒரு சம்பாஷனை போல இருந்தது அது ஒரு ஒன்வே டிராபிக் போல அல்ல ஒவ்வொரு ஜபம் முடித்ததும் ஆண்டவர் என்ன பேசுகிறார் உள்ளத்தின் ஆழத்தில் என்ன உணர்த்துகிறார் என்ன பதில் தருகிறார் அதை அறிவதிலே ஆபரகாமுக்கு ஒரு விசேஷ நோக்கம் இருந்தது மூன்றாவதாக ஆபரகாம் அபிமலேக் என்ற ராஜாவுக்காக ஜபம் பண்ணின அபிமலேக்கு மனைவியாகிய சாரலை எடுத்து ஆனால் ஆண்டவர் அபிமலைக்கு பார்த்து சொன்னார் நீ செத்தாய் அவளை தொட்டா தீர்ந்து போனாய் அவன் மனைவியை ஒப்படைத்தான் சொன்னார் அவன் எந்த விதத்திலும் பாவம் செய்யாதபடி நான் அவனை தடுத்தேன் என்று ஆதமம் இருபதாம் அதிகாரம் நாலாம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆனால் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு பிள்ளை பேர் நின்று போயிட்டு அந்த மனைவிகள் ஒருவரும் பிள்ளை பெறவில்லை அப்பொழுது ஆபிரகாம் போய் ஒரு பிதாவை போல அபிமலைக்காக ஜபம் பண்ணின போது அபிமலைக்கு குடும்பத்தார் குழந்தை பெரும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார் இப்பொழுது நான் பார்க்கிற ஒரு காரியம் சோதம் குமாராவுக்காக ஆபிரகாம் திறப்பில நின்று தேவ சமூகத்திலே மன்றாடுவதை பார்க்கிறோம் சொல்லுகிற ஒரு வார்த்தை சர்வலோக நியாயாதிபதி நீ நியாயம் செய்யாமல் இருப்பீரோ நீர் பூமிக்குரிய நீதிபதி அல்ல இங்குள்ள நீதிபதிகள் லஞ்சம் வாங்கி மனுஷனுடைய நியாயத்தை புரட்டலாம் வக்கீல்கள் பொய் மேல பொய் சொல்லி ஏழை மக்களுக்கு உரதமாக அவருடைய சொத்துக்களை அபகரித்து போய்விடலாம் ஆனால் ஆண்டவர் சர்வலோக நியாயாதிபதி அவர் நியாயம் செய்யாமல் இருப்போரோ சகோதரனே சகோதரியே பல வேளைகளில் அவனுடைய நியாயங்கள் புரட்டப்படலாம் உன்னுடைய நீதி வெளியே தெரியாமல் இருக்கலாம் ரவுடிகள் சேர்ந்து உன்னுடைய நீதியை அடக்கி வைக்கலாம் பயங்கரமான பொல்லாப்பான காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கத்தருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு உலக நீதிமன்றம் எனக்கு நீதி செய்யாமல் இருந்தாலும் பரலோக நீதிமன்றம் எனக்கு நீதி செய்யாமல் இருக்குமோ அவருடைய பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் ஆப்ராம்டைய ஜபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன தன்னுடைய சகோதரி மகன் லோத்து இருக்கிறான் என்பது அல்ல ஒரு சுயநலமான விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கவில்லை சோதமில் இருக்கிற அவ்வளவு நீதிமான்கள் சார்பாக ஒரு பிரதான ஆசிரியனை போல மண்டாடினார் ஒரு சானாபதியை போல மண்டாடினார் ஒரு வழக்கறிஞரை போல வழக்காடினார் முதல்ல அவர் சொன்னார் ஒரு ஐம்பது நீதிமான்கள் அந்த சோதமில இறக்கக்கூடும் அந்த ஐம்பது நீதிமான்களையும் துன்மார்க்கரோடு சேர்த்து நீர் அழித்து விடுவீரோ வானத்திலிருந்து அக்கினியும் கந்தமும் எரியும் போது இந்த பட்டணங்கள் மேல் கொட்டப்படும் போது அந்த நீதிமான்கள் அவர்களோடு அழிக்கப்படுவார்களோ நீதிமான்களை துன்மார்க்கரோடு அழிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக ஆபிரகாமுடைய எண்ணம் என்ன குறைந்தது ஐம்பது நீதிமான்கள் அந்த சோதமையில் இருப்பார்கள் ஆண்டவர் ஒரு கணக்கை வைத்திருக்கிறார் ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்காமல் அந்த பட்டணம் முழுவதை நான் ரட்சிப்பேன் ஐம்பது நீதிமன்ற்களால் அந்த பட்டணத்துக்கே ரட்சி ஒருவன் ஆண்டு வரை விசுவாசித்தாலும் அப்போ சில பானாறு முப்பத்தொன்று சொல்லுகிறது ஒருவன் விசுவாசித்தால் அவனுடைய வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க இந்த வார்த்தையை பிடித்து கேட்டார் ஒரு நோவா நீதிமானாக இருந்ததுனால அவனுடைய குடும்பம் ரட்சிப்பின் பேழையில் பாதுகாக்கப்பட்டது ஒரு ராகாப் தேவனை விசுவாசத்தினால அவருடைய பழைய வாழ்க்கை வேசியாக இருந்தாலும் அந்த எரியோக்கு வருகிற அழிவிலிருந்து முழு குடும்பமும் தப்பி வைக்கப்பட்டது ஆண்டவர் சொல்லுகிறார் ஐம்பது நீதிமன்ற்கள் இருந்தால் அங்கே பெரிய எழுப்புதல் அங்கே பெரிய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அந்த பட்டணம் முழுவதை நான் ரட்சிப்பேன் பிறகவர் சொன்னார் நாற்பத்தைந்து நீதிமான்கள் இருந்தால் இல்லை நாற்பது நீதிமான்கள் அது கூட அந்த பட்டணத்தில் இல்லை முப்பது இல்லை இருபது இருபது நீதிமான்கள் கூட இல்லை கேட்டு கேட்டுக்கொண்டு குறைத்து கொண்டு வந்தார் ஆறாவது தடவை கேட்கும் போது பத்து நீதிமன்ற்கள் இருந்தால் சொன்னார் பத்து நீதிமான்கள் இருந்தால் அதை நான் அழிக்க மாட்டேன் ஐம்பது இருந்தால் ரட்சிப்பு எழுப்புதல் பத்து இருந்தால் அழிவுக்கு தப்பிவிடும் ஆனா பத்து கூட இல்லை ஒரே ஒரு நீதிமான் ஆண்டு என்ன செய்தார் ஆப்ரகாமனுடைய ஜெபத்தை கேட்டு அங்கே இருந்த ஒரே நீதிமான் லோத்தை குடும்பத்தை வெளியே கொண்டு வந்து சோதமை அக்கினியும் கந்தமும் எருகிற அதை வானத்திலிருந்து வர்ஷிக்க பண்ணினார் ஒரு ஆள் கூட தப்பவில்லை அந்த பட்டணம் முழுவதும் அக்னியும் கந்தகமும் எரிந்து பூமியில் இன்றைக்கு தாழ்வான ஒரு பகுதியாக போய்விட்டது இன்றைக்கு அந்த இடம் சவக்கடல் என்று அழைக்கப்படுகிறது பூமியிலே கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய இரண்டாயிரத்தி எழுநூறு மீட்டர் கீழே உலகத்தில் உள்ள கடைசி ஆழமான பகுதி அதுதான் சவக்கடல் அந்த தண்ணீர் முழுவதும் கந்தகத்தால் நிரம்பி இருக்கிறது இந்த கடல் முழுவதும் உப்பினால் நிரம்பி இருக்கிறது எந்த ஜீவராசியும் அந்த கடல்ல வாழவே முடியாது அதை சுற்றிலும் கூட எந்த ஊரும் இருக்க முடியவில்லை இன்றைக்கு ஒரு ஒரு ஞாபக சின்னமாய் நின்று கொண்டிருக்கிறது ஆண்டவர் பாவத்தை பொறுத்து கொண்டிருக்கிற தேவன் ஒருவேளை நீ பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டிருந்தாலும் கிருபை எனக்கு இருக்கிறதே என்று உன்னை தவறாய் நினைத்துக் கொண்டராதே சாலமோ ஞானி சொல்லுகிறார் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிரடியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதையில நாசம் அடைவான் பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க முடியாது ஆவியானவர் குறிப்பிட்ட காலம்தான் பாவத்தை உணர்த்துவார் ஆதிமம் ஆறு மூன்று சொல்லுகிறது கற்றருடைய ஆவியானவர் மனுஷனுடைய ஆவியோடு என்றென்றைக்கும் போராடி கொண்டிருப்பதில்லை ஆவியானவர் மனுஷனோடு போராடுகிற ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டல்லவோ யோபு பானால் ஒன்றில் வாசிக்கிறோம் இதே சோதம் குமாராவுக்காக ஆண்டவர் ஒரு வார்னிங்கை கொடுத்தார் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார் சில வருடத்துக்கு முன்பாகத்தான் இதே சோதம் என் ராஜாவை இதே குமாராவின் ராஜாவை நாலு ராஜாக்கள் வந்து புறப்பட்டு இங்கே இருந்த கூட்டாக இருந்த ஐந்து ராஜாக்களை சிறைப்பிடித்து கொண்டு போன லோத்துவம் கூட சிறைப்பட்டு போய்விட்டான் நான்கு ராஜாக்கள் ஐந்து ராஜாக்களை முறியடித்து எல்லா பொருளையும் கொள்ளை கொண்டு போய் எல்லாரையும் ஜனங்களெல்லாம் அடிமைகளாக்கி கொண்டு போய்விட்டான் அப்படி அடிமையாக்கி கொண்டு போகும்போது மறுபடியும் அவருடைய மனைவி பிள்ளைகளோடு வாழ முடியாது பெண்களை எல்லாம் ஜெயித்த ராஜாக்கள் தனக்கென்று எடுத்துக்கொள்வார்கள் இந்த குடும்பமே சிதைந்து போய்விடும் ஆனால் ஆப்ரகாம் பாருங்கள் ஒரு தகுப்பனை போல ஏறக்குறி எண்பது எண்பத்தைந்து வயது இருக்கும் எழுபத்தைந்து வயதில் ஆண்டவர் அழைத்தார் தன்னுடைய வேலைக்காரில் முன்னூற்றி பதினெட்டு பேரை ஆயுதம் தரித்து சிறைப்பட்டு போன சோதம் குமாரா லோத்து எல்லாரையும் சிறை மீட்டு கொண்டு வந்தார் அப்பொழுதாவது அந்த சோதம் பட்டணம் மனம் திரும்பி இருக்கணும் சிலருக்கு ஆண்டு ஒரு சில சுகவீனங்களை கொடுத்து பாவத்தை விட்டு திரும்பு என்று கூடும் சிலருக்கு விபத்துக்களை கொடுத்து உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் மனம் திரும்பு எச்சரித்திருக்க கூடும் ஆனால் இந்த சோத மக்கள் ஆண்டவருடைய கிருபையை அற்பமாய் விட்டார் சகோதரனே சகோதரியே கர்த்தர் தரும் எச்சரிப்புகளை சாதாரணமாய் எண்ணிவிடாதே ஆண்டவருடைய கிருபையை அற்பமாய் எண்ணிவிடாதே விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிற நிலைமையை விட்டுவிட்டு ஜெபிக்காமல் அன்னலும் இல்லாமல் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை விட்டு விட்டு இன்றைக்கு கத்திரண்டை திரும்பு மனம் திரும்பும்படி கத்திரண்டை திரும்பு ரெண்டு நாளாகமாம் ஏழு நாள் சொல்லுகிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்களுக்கு இறங்குவேன் அவருடைய தேசத்துக்கு கஷேமத்தை கட்டளையிடுவேன் ஆண்டவரண்டை திரும்புவதற்கு உடைந்து கிடைக்கிறவங்களுடைய ஜெப பளிப்படங்களை செப்ப நெடுவதற்கு ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த காலை வேலை எவ்வளவு அருமையான ஒரு வேலை இதே எச்சரிப்பு நினைவே பட்டணத்துக்கு வந்தது யோனா நா போய் இன்னும் நாற்பது நாட்கள் உண்டு நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் வேதத்தை வாசித்தால் அந்த தேசத்து ராஜா முதல் மிருக ஜீவன்கள் வரையிலும் ஒன்றும் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார் ஒன்றும் புசிக்கவில்லை குடிக்கவில்லை நாய்களோ பூனைகளோ கூட சாப்பாடு வச்சா சாப்பிடாம வந்து இவங்க ரெட்டு உடுத்தி முழங்கால் போது பக்கத்திலே படுத்திருந்திருக்கும் இது ஜெபிக்க வேண்டிய நேரம் உடைய குடும்பத்தில் நன்மையான காரியங்கள் நடக்காமல் போகும்போது காரணம் இல்லாமல் பணத்தை அந்நியன் வாரி கொண்டு போகும்போது கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை என்ன செய்தாலும் எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை எல்லா நன்மையான காரியமும் தடைப்படுகிறது என்று நீ உணரும்போது குடும்பமாய் கர்த்தருடைய பாதத்துக்கு வந்துவிடு குடும்பமாய் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் குடும்பமாய் ஆண்டவருடைய இறக்கத்துக்காக மன்றாடுங்கள் மாத்திரமல்ல உடைய குடும்பம் ஒரு நீதிமானுடைய குடும்பமாய் இருக்கும்படி ஒப்பு ஏசாயா தீர்க்கதரிசி எட்டு பதினெட்டாம் வசனத்தில் சொன்னார் நானும் கர்த்தர் என கொடுத்த பிள்ளைகளும் சியோனில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தராலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் விளங்குகிறோம் நானும் என் பிள்ளைகளும் என்று சொல்லவில்லை நானும் கர்த்தர் என கொடுத்த பிள்ளைகளும் நானும் கர்த்தர் என கொடுத்த பிள்ளைகளும் உன்னுடைய வீடு கர்த்தருன்னு கொடுத்த வீடு உன்னுடைய படிப்பு கர்த்தருனு கொடுத்த படிப்பு உன்னுடைய வேலை கத்தருக்கு கொடுத்த வேலை கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கு சோதம் குமாராவில் பத்து நீதிமான்கள் கூட எழும்பல்ல ஒரே ஒரு பேர் கிருஷ்ணவனை போல ஒரே ஒரு பேர் நீதிமான் லோத்து மட்டுமே இருந்தான் மற்றவர்களை கர்த்தரண்டை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணமில்லை அவனுடைய மனைவியை அந்த சோதமிலே ஊறி போன உள்ளத்திலிருந்து கர்த்தர் பக்கமாய் திருப்ப முடியவில்லை இரண்டு பெண் பிள்ளைகளையும் ஆண்டுவரண்டை கொண்டு வர முடியவில்லை இரண்டு அவர்கள் திருமணம் செய்ய போகிற ரெண்டு மருமக்களையும் ஆண்டவர் பக்கமாய் கொண்டு வர முடியவில்லை ஒரு சுயநீதிமா சகோதரே நீ உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பாயோ நீ மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டாயோ அவர்களும் நீதிமான்களாய் மாறுவதற்கு கண்ணீரோடு நீ மன்றாட மாட்டாயோ உன்னுடைய உறவினர்கள் இனத்தவர்கள் எவ்வளவோ நண்பர்கள் இருக்கலாம் ஒருவரையாவது சபை ஆராதனைக்கு கொண்டு வர மாட்டாயோ நீ மட்டும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் இருந்து உன்னுடைய குடும்பம் முழுவதும் உன்னுடைய இனத்தவர்கள் முழுவதும் நரக கடலிலே புழுவை போல துடித்து துடித்து கோடான கோடி காலங்கள் வேதனைப்படுவார்கள் என்றா நீ நீதிமான்களை எழுப்பணும் நீதிமான்களை எழுப்பணும் அமெரிக்க தேசம் போன போது எல்லாரும் அந்த ஒபாமாவை பற்றி பேசினார் ஆணுக்கு ஆண் ஆண் புணர்ச்சியை லீகலைஸ் பண்ணிவிட்டார் இந்த கொடூரத்தை எடுத்து ஜபம் ஜபம் பண்ணணும் நல்லது இந்த கே மக்கள் மேல் கத்தருடைய கோபாக்கினை வரணும் நல்லது நான் கேட்டேன் அதை பார்க்கலாம் நீதிமான்களை எழுப்புவது எவ்வளவு அவசியம் சாத்தான் இருக்கிற வரையிலும் உலகத்தில் பாவம் இருக்கும் கடல் இழு இருக்கிற வரையிலும் கடல் அலைகள் இருக்கும் ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளையனுடைய முக்கியமான கடமை நீதிமான்களை எழுப்பணும் ரட்சிக்கப்பட்டவர்களை எழுப்பணும் ஜப வீரரை எழுப்பணும் பல்லவத்தில் கத்தனுடைய பாதங்களை பிடித்து எங்களுடைய தேசத்துக்கு இறங்குமாண்டவரே கதறுகிற மக்களை எழுப்ப அமெரிக்கா டெலிவிஷனில் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் ரெண்டு ஆண்களுக்கு திருமணத்தை ஒரு தேவாலயத்தில் ஒரு பெண் பாதிரி நடத்தி கொண்டிருந்தாள் அந்த ஒரு பெண் பாஸ்டர் பீடத்தில் கல்யாணம் கட்ட நின்று இருக்கிறவங்க ரெண்டு பேரும் ஆண்கள் ரெண்டு பேரும் பேண்ட் ஷர்ட் போட்டு கோட்டு போட்டு டை கட்டி நிற்கிறார்கள் அந்த பாதிரியார் கேட்கிறார் புருஷனை பார்த்து இந்த ஆணை உன்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு பிறர் முகம் பாராமல் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இவனுக்கே நீ விவாக புருஷனாக இருப்பாயா அடுத்தவனை பார்த்தா அப்படி கேட்குறாங்க ரெண்டு ஆண்கள் வேடிக்கையான ஒரு தேவ தூஷணம் போல இருந்து ஒரு பெண் பாஸ்டர் நடத்துகிறாள் எத்தனை அருவருப்பு சோதோமின் குமாராவின் ஆக்கினை விட அதிகமான ஆக்கினை இன்றைக்கு தேசத்தில் வர காத்து கொண்டிருக்கிறது தேசம் எங்கும் அருவருப்பு நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு சென்னையில பாஸ்டர் டி மோகன் சச்சிக்கு கொஞ்சம் பக்கத்தில் இயேசுவை நிர்பந்தித்து தூஷித்து மனுஷன் தீர்க்கதரிசி தெய்வமல்ல என்று சொல்லுகிற சாட்சியினர்கள் பெரிய இடத்தை ஆக்கிரமித்திருக்கிறார் சென்னையில நூற்று கணக்கான இடங்களிலே பிசாசு அவனுக்கென்று நிறைய சர்ச்சைகள் விட்டன ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்றால் நம்முடைய பட்டணங்களுக்காக தமிழ்நாட்டுக்காக இந்தியாவுக்காக ஜெபிக்கிற ஜெப மக்களை ஆண்டவர் எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார் ஆபிரகாம் ஒரு பிதாவை போல ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் வந்து தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடுகிறது போல ஆயனுடைய கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்குமே அழுகிற ஆவிக்குரிய தகப்பன் தாய்மாரை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்த சென்னை பட்டணம் ஒரு சோதமை போல இருக்குமோ அல்லது நினைவை போல அழிவுக்கு தப்பிவிடுமோ அது உடைய ஜபத்தில் தான் இருக்கிறது அதுவும் உடைய ஜபத்தில் தான் இருக்கிறது இயேசுவை கண்ணீர் வடிக்க வைத்த ஒரு பட்டணம் உண்டு அதுதான் எருசலேம் பட்டணம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆயிலும் உடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்குமே கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழே கூட்டி சேர்க்க மனதாயிருப்பது போல உன்னை சேர்க்க நான் இருந்தேன் உனக்கோ மனதில்லாமல் போயிட்டு தேம்பி 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 அழுத அவர் அழுதபடினால் ஜனங்கள் மனம் திரும்பாமல் போனபடியால் அவர் அழுது சரியாய் முப்பத்தி ஏழு வருஷங்கள் ஆனது கிபி எழுபதிலே தீத்து ராயன் வந்து அந்த பட்டணத்தில் உள்ள அவ்வளோ பெரிய சங்கரித்தார் அந்த தேவாலயத்தில் ஒரு கல் இல்லாமல் ஒரு கல்லில் இழைக்கப்பட்டு போனது பிள்ளைகளின் கால்களை பிடித்து குழந்தைகளையெல்லாம் பாறையில் அடித்து மண்டை மூளை எல்லாம் செதரும்படி அவன் செய்தான் ஐயோ பயங்கரமான நியாயத்திற்கு ஒரு பக்கம் சோதும் ஒரு பக்கம் நினைவே ஒரு பக்கம் எருசுலை ஒரு பக்கம் சென்னை பட்டணம் நினைவே பட்டணத்தை ஆண்டவர் புலம்பும் போது வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருக்கிற இந்த நினைவேக்காக நான் பரிதபிக்க மாட்டேனோ அந்த நினைவேலிருந்த ஜனத்தொகையை பார்க்கிலும் நூறு மடங்கு சரியாய் இன்றைக்கு இந்த சென்னையின் ஜனத்தொகை ஒரு கோடியே இருபது லட்சம் நினைவேவின் ஜனத்தொகை ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் பேர் இன்றைக்கு சென்னை நகரினுடைய ஜனத்தொகை ஒரு கோடியே இருபது லட்சம் இந்த தேசத்துக்காக மனதுருக்கத்தோடு ஆண்டவர் மண்டாடாமல் இருப்பாரோ இயேசுக்கு மொத்தம் பன்னிரண்டு சிஷியர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருப்பது முன்னூறு நாடுகள் இந்த பன்னிரண்டு சீசர்களை எப்படி முன்னூறு நாடுகளுக்கு பங்கு வைத்து கொடுப்பது கொடுக்க முடியாமல் போனாலும் இந்த பன்னிரண்டு சீசர்களை பங்கு வைத்து இந்தியாவுக்கு ஒரு சீசனை அனுப்பி கொடுத்தார் அத்தனை நாடுகளுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் இயேசுடைய சீசன் இந்தியாவுக்கு வந்தார் இந்தியாவில் ஏகப்பட்ட பட்டணங்கள் நகரங்கள் பெரிய டெல்லி பாம்பே கல்கத்தா அகமதாபாத் பெங்களூர் நிறைய பட்டணம் ஆனால் ஒரு பட்டணத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் அதுதான் சென்னை பட்டணம் இதே சென்ட் தாமஸ் மவுண்ட்டிலே ஒரு மாலை நேரம் தோம் அப்போ சிலன் முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி கொண்டிருந்த போது ஒருவன் அவருக்கு பின்பாக வந்தான் அவர் கண்களை மூடி என்ன ஜெபம் பண்ணினாரோ இந்த சென்னையிலே ஜப வீரரை எழுப்பும் என்று ஜெபம் பண்ணினாரோ இந்த சென்னையிலே மிஷினரிகள் எழும்பட்டும் வாலிபர் எழும்பட்டும் தேசத்தை அசைக்கிற வல்லமையான ஊழியர்கள் எழும்பட்டும் இரத்த சாட்சிகள் எழும்பட்டும் என்ன ஜபம் பண்ணாரோ தெரியாது விழாவிலே குத்தினார் வெளியே வந்தது கொலை ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது பழிக்கு பழி வாங்கும்படி ஆனால் இன்றைக்கு நம்முடைய பட்டணத்திலே சிந்தப்பட்டு இருக்கிற தோமா போசனுடைய ரத்தம் பழிக்கு பழி வாங்கும்படி நிச்சயமாய் பேசி இருக்காது ஏனென்றால் இயேசு ரத்தம் சிந்தும் போது மன்னிப்புக்காக கேட்டுக்கொண்டே ரத்தம் சிந்தினார் பிதாவே இவர்களுக்கு மன்னையும் ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்படும் போதும் தேவனேவருடைய பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரோ ஜெபித்து கொண்டே அவர் மறித்தார் தோம் அப்போசனுடைய ரத்தம் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபித்தது இன்றைக்கும் அவருடைய ரத்தம் இங்கே இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறது ஒரு தகப்பனை போல மனதுருகி தேசத்தில் செபிக்கிறவர்கள் எழும்ப மாட்டார்களா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கண்ணீரோடு கத்தோடைய பாதத்தை பற்றிக்கொண்டு கொண்டு நரகத்துக்கு போகிற மக்கள் ஜீவ வழியாகிய கத்தரை கண்டுகொள்ள மாட்டார்களா நம்முடைய மன கண்கள் திறக்கப்படாதா அவர்கள் மேல் இயேசுவின் ரத்தம் விழாதா அவர்களும் பரலோக மகிழ்ச்சியில கலந்து கொள்ளும்படி ரட்சிப்பின் அதிபதியே என் ஜனத்துக்கு ரட்சிப்பை கட்டள மாட்டீரா நாம் இழந்த நேர்க போகிறோம் கத்துடைய ரத்த தொழில்கள் இன்றைக்கு உங்க மேல விழட்டும் கத்தர் வெளிநாட்டில் உள்ள மிஷினரிகளை இன்றைக்கு எதிர்பார்க்கிறதில்லை நீங்கள் தான் கத்தருக்கென்று எழும்ப வேண்டும் நீங்கள் தான் ஒரு எலியாவை போல கத்தருக்காக வைராக்கியம் கொள்ள வேண்டும் நீங்கள் தான் ஒரு எலிசாவை போல கத்தர் ஒருவர் உண்டு அவரண்டை திரும்புங்கள் என்று சொல்லும்படி நீங்கள் தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஜனங்களை கத்தர்ண்டை வழி நடத்த வேண்டும் உங்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம் ஆனால் முக்கியமான தேவை ஒரு பிரதானமான புத்திமதி நீங்கள் ஜெபிக்கணும் நீங்கள் ஜெபிக்கணும் நீங்கள் ஜெபிக்கணும் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னால் உங்களுடைய பிள்ளைகள் பிசாசின் கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒரு தகப்பனுடைய இருதயத்தை போல தாயினுடைய இதயத்தை போல உன்னுடைய உள்ளத்தை தாழ்த்தி நீங்கள் ஜெபித்துத்தான் ஆகணும் இன்றைக்கு ஒரு ஆழமான ஜெப ஜீவித்துக்கு ஒப்பு கொடுங்க உடைந்து கிடக்கிற உங்களுடைய ஜெப பலிப்படங்களை சொப்ப நேட்டு அந்த ஜெப பலிபடத்தில் அக்கினி இறங்கும்படி நான் இப்போதே என்னை இந்த அக்கினி இறங்கணும் ஒரு அக்கினி இறங்கணும் இனிமே நான் தூங்கி வழிகிற வாழ்க்கையை விட்டு விடணும் ஆண்டவரே நான் என்னுடைய குடும்பமும் சோதம் அழிக்கப்பட்டது போல் அழிக்கப்பட்டு போய்விடாதபடி அக்கினியும் கந்தகமும் எறுகிற நித்திய வேதனையில சிக்கி விடவாதபடி இந்த நாளில் ஒரு ஜெப ஆவிய ஓற்று ஒரு வெண்ணப்பத்தின் ஆவியை ஊற்று ஆண்டவரே ஆவியானவரே நீர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நீ ஜெபிக்கிறவர் நீர் ஜெபிக்கிறவர் நீர் ஜெபிக்கிறவர் இயேசு என்றைக்கும் பிதாவினுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து எங்களுக்காக மண்டாடுகிறவர் நாங்களும் உம்மோடு இணைந்து மண்டாட எங்களுக்கு உதவி செய்யும் அந்த மண்டாட்டின் அபிஷேகம் இங்கே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் வானங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் நாமத்துலே அழிவுக்குரிய அக்னி அல்ல பர்சுத்தாவின் அக்கினி இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சோதும் குமராவில் அழிவுக்குரிய அக்கினி இறங்கினது அக்கினியும் கந்தகமும் இறங்கினது எங்கள் மேல் பர்சுத்தாவின் அக்கினி இறங்கட்டும் மேல் வீட்டரையில இறங்கின பர்சுத்தாவினுடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக பாவம் நெருங்காத அக்கினி சோதனை மேற்கொள்ளாத அக்கினி கத்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிறவர் அக்னியாக மாற்றுவீராக

பையை உயிர்ப்பிப்பீராக ஜப வீரரை எழுப்புவீராக ரத்த சாட்சிகளை எழுப்புவீராக அதிகாலை எழும ஜபிக்கும்படி உதவி செய்ய அரை மணி நேரம் ஜபித்தவர்கள் ஒரு மணி நேரம் ஜபிக்க உதவி செய்யோ எங்களுடைய வீடெல்லாம் தேவ பிரசன்னத்தாலே ஜபிக்கணும் 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 அப அப தர அப அப தர அப அப தர நிறைவான வல்லமை இறங்கி வரட்டு நிறைவான வல்லமை இறங்கி வரட்டு நிரம்பி வளிய அபிஷேகம் இறங்கி வரட்டு எங்களுடைய உள்ளமேல்ல ஜபத்தினாலே نرம்பி வளியட்டு அப gala gala badara gala badara ஹர் அகதரா பவராபா நேரம் கிடைத்தாலும் கிடைக்கா விட்டாலும் ஜெபிக்கணும் என்ற உணர்வை தாரு ஆண்டவரே ஜபிக்கும்படி ஏவி எழுப்போ இப்பொழுது எப்பொழுது என் ஆண்டவருடைய கண்ணீரின் அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படி ஜபிக்கிறேன் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படி ஜபிக்கிறேன் இன்றைக்கு இன்றைக்கு குடும்ப ஜபம் குடும்பத்தில் ஏற்படட்டும் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு சேர்ந்து ஜபிக்க உதவி செய்யும் சபையில ஜப வீரரை எழுப்பி தருவீராக தரப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன் என்று சொன்னீரே ஓ ஜனங்கள் எல்லாரையும் தரப்பில நெருக்கும்படி ஜபிக்கிற இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கைகளையும் உடைய கரத்துல பிடித்து கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆழமான ஜெப ஜீவியத்துக்குள்ளே வழி நடத்தும் என்று சொல்லுகிற உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா கனி கொடாத மரத்துக்காக இன்னும் நீர் பறிந்து பேசினீர் அல்லவா கன்னி கொடுக்கும்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஓமக்கு இனிமையான கனிகளை கொடுக்கும்படி அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்